அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சப்பாத்திக்கான தால் தாங்க செய்ய போகிறோம். இந்த சப்பாத்தி கூட வச்சிருக்கேன், இந்த தால் தான் செய்ய போகிறோம். கடைசி வரல வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கமெண்ட் பண்ணவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். நம்ம குழம்புக்கு தேவையான பொருள் அங்கே பார்க்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் தக்காளி வந்து மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன சைஸ் தான். அப்புறம் ஒரு குடமிளகா, ஒரே ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதான் நான் புதுசாக செய்ய போகிறேன், ஒரு புதுமையான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். போல் நம்ம இந்த மசாலா பொருள் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து மிளகா பொடி வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து தனியா பொடி, இது கரம் மசாலா, இது வந்து சாம்பார் பொடி கொஞ்சமாக வச்சுருக்கேன், சால்ட்டு, அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை, நம்ம பச்சை மிளகாவோட இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதை நல்லா சேர்த்துக்கிறேன். இது ஒரு 100 பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க. பைத்தியம் பருப்பு தான் இது, பாசி பருப்பு. அப்புறம் அதுக்கு வந்து இது தேவையான பொருளுங்க, இதெல்லாம் ஒரு 100 பருப்புக்கு இந்த அளவுக்கு போட்ட போதும். நம்ம தாளிச்சிக்கலாம், கேஸ் ஆன் பண்ணிட்டேன். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடை சூடாகட்டும். கடை சூடாகிடுச்சு, நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாக இருக்குது. நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா லோ ஃப்ளேம் ஆக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் வெங்காயம் வதக்கிக்கலாம். இப்போ குடமிளகா கூட சேர்த்துக்கலாம், குடமிளகா வதங்கணும் இல்லையா, அதனால நான் ஆரம்பத்துலேயே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதங்கிட்டோம், அப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது வாசனை போகிற வரல வதங்கிட்டோம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துட்டு லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம், வதங்கிட்டுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்புறம் இந்த மசாலா பொருள்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து சாம்பார் பொடியும் சேர்க்குறோம், கரம் மசாலாவும் சேர்க்குறோம், ரெண்டும் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டு தரும், அதனால் சேர்த்துக்கிறேன். நான் சால்ட்டு கூட கரெக்டாக தான் போட்டிருந்தேன், இதில் வச்சுருந்தேன், எல்லாம் கொட்டிடலாம். இதில் கொஞ்சம் மசாலா வாசனை போகட்டேங்க, மசாலா வாசனை போக்குற வரையிலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடலாம். இந்த மசாலா வாசனை போகிற வரலையும் கொஞ்சம் கொதி வரட்டும். நான் எல்லாம் சேர்த்துட்டேன், இதில் உப்பு மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துட்டேன் பாருங்கள். உங்ககிட்ட வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்குங்க, இந்த குழம்புல வெந்தயக்கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் போட்டு வச்சுருக்கீங்க, இல்லை தோட்டத்தில் இருக்கன்னா ஒரு பிடி வெந்தயக்கீரை சேர்த்துக்குங்க, இல்லைன்னா காஞ்சது கசூரி மேத்தி இருந்தாலும் சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டு தரேன் குழம்பு இது. நம்ம இந்த டைமில் வந்து இந்த பருப்பை சேர்த்துக்கலாம், லோ ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க, அடி பிடிச்சிடும் இல்லைன்னா பருப்பு. இது ஒரு 100 பருப்பு தான் இது வேக வச்சு வச்சுருக்கேன். எனக்கு வீடியோவில் பெருசாக போயிடுதுன்றதுனால பருப்பு வேக வச்சது காமிக்கிறேன். நான் கொஞ்சம் நேரம் கொதி வரட்டேங்க, லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்டியான குழம்புங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கொத்தமல்லி தழை குவிக்கலாம், குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இறக்கிடலாம், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு குழம்பு, ஓகேங்களா, இறக்கிக்கலாம்.